ஸ்ரீ குருபியோ நமக. ஒன்பதாம் வகுப்பு இயல் 5 உரைநடை உலகத்தில் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தால் வீடு நலம் பெறுவதோடு இந்த நாடும் நலம் பெறும். அதனால்தான் பாரதியார் அழகாக சொல்கின்றார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காண் என்று கும்மியடி அப்படின்னு சொல்றாரு. எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை காண் என்று கும்மியடி அப்படின்றார். பெண்கள் கல்வி கற்று உயர்வதற்கு முன்னரே பெண் என்றும் ஒரு நாள் கல்வி கற்று உயர்ந்து ஓர் நிலையை ஆணுக்கு நிகரான ஒரு நிலையை அடைவாள் என்று கனவு கண்டு கும்மியடித்தவன் பாரதி. அந்த பாரதியினுடைய கனவானது இன்று நனவாகி கொண்டிருக்கின்றது. சங்க காலத்தில் கனிந்திருந்த அந்த பெண் கல்வியானது பல புலவர்களாலும் வளர்க்கப்பட்டது. அவ்வையும் குயத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம். இந்த காலங்கள் தமிழினுடைய பொற்காலங்களாக திகழ்ந்தன. உடனே குழுவினர் சொல்றாங்க, ஓஹோ சங்க காலத்துல பெண் பார்ப்புலவர் பலர் இருந்ததா சொல்றீங்களானே, மேலே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் மிகுந்திருந்தார்கள். அவர்கள் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார், அள்ளூர் நச்செல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு நப்பசலையார் போன்ற பெண்பார் புலவர்கள் சிறந்திருந்தார்கள். அவர்களுள் இவர் ஔவையார். இவர் குறமகள் என்று அழைக்கப்படக்கூடிய இளவயினி. குறமகள் என்று குறமகள், குறவர் குலத்தை சார்ந்த இளவயினி என்ற பெண்பார் புலவரும் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார். உடனே வில்லுப்பாட்டு குழு தலைவர் சொல்றார், பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண் உணர்வை பாடல் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண் உணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. பெண்பார் புலவர்கள் பலர் வந்தார்கள் பார்த்தோம் நம், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், வெள்ளி வீதியார், நப்பசலையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், பொன்முடியார், அள்ளூர் நப்பசலையார், ஆதிமந்தியார் போன்ற பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க. பெண்களுக்கும் இந்த உலகத்தில் உணர்வு என்ற ஒன்று உண்டு. ஆணாதிக்கத்திற்கு அடிமையாக மட்டுமே வாழக்கூடியவர்கள் பெண்கள் அல்ல, அவர்களுக்கும் மனம் உண்டு என்பதை தங்களுடைய பாடலில் தந்தாங்க. தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க. அவர்கள் வெறும் புலவர்களாக மட்டும் இருக்கவில்லை, மன்னர்களுக்கிடையே அமைதியின் தூதுவர்களாகவும் திகழ்ந்தார்கள், துயரை தீர்த்தார்கள். எடுத்துக்காட்டாக ஔவையார் அதியமானினுடைய நட்பை பெற்றிருந்தார். அதியமானினுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். எந்த அளவு அதியமானினுடைய நட்பை ஔவையார் பெற்றிருந்தால் என்றார், தனக்கு அரிதாக கிடைத்த ஓர் நெல்லிக்கனியை கூட தன் இடுப்பில் முடிந்து வைத்து எடுத்து ஔவைக்கு கொடுத்த பெருமகனார் அதியன். சாகா வரம் தரக்கூடிய அமிழ்தத்தை போன்ற ஓர் நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தது. தன்னுடைய மக்கள் அதியன் உண்டு தன் நாட்டை சிறப்பாக மேலும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று என்ன, ஆனால் அதியனோ அதை முடிந்து வைத்து அரண்மனைக்கு கொண்டு வருகின்றான். யாருக்கு கொடுக்க என்று அறியாமல் மக்கள் அமர்ந்திருக்க பல சான்றோர்களுக்கும் நற்கருத்துக்களை கூறி வளர்க்கக்கூடிய சான்றோராக திகழக்கூடிய தமிழ் மகளாகிய ஔவைக்கு இதை கொடுத்தால் தமிழ் வளரும், தமிழ் நூல்கள் மேன்மேலும் வளரும்
என்ற நோக்கத்தில் அந்த கனியை அவ்வைக்கு கொடுத்தவன் அதியமான். அந்த அளவுக்கு அதியமான் அவ்வை பிராட்டியின் மீது அன்பு கொண்டிருந்தான். அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு முறை அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போரானது மூழ்கின்றது. போர் மூழ்வதை உணர்ந்து கொண்ட அவ்வையார், போர் அப்படின்னு சொன்னாலே உயிர் சேதமானது மிகுதியாக ஏற்படும், போர் இழப்புகள், உயிர் சேதம், பொருள் சேதம் மிகுதியாக ஏற்படும், நாட்டினுடைய நிலையானது தடுமாற ஆரம்பிக்கும். இதை புரிந்து கொண்ட அவ்வையார் தொண்டைமானிடம் தூது செல்கின்றார். முதல் அதியமானுக்கு அறிவுரை சொல்றாங்க. அதியமான் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, தொண்டைமான் வேணான்னா நானும் விட்டுறேன். நே தொண்டைமானிடம் தூது செல்கின்றார். தொண்டைமானின் படைக்கல கொட்டிலை காண்கின்றார். படைக்கலன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொட்டிலை காண்கின்றார். மாலை அணிந்து பீலி சூடி அழகாக அவனுடைய படைக்கல கொட்டில் காட்சி அளிக்கின்றது. ஔவையார் தொண்டைமானிடம் கூறுகின்றார், தொண்டைமான், உன்னுடைய இந்த படைக்கல கொட்டில் எவ்வளவு அழகாக மாலைகள் சூடப்பட்டு பீலி அணிந்து படைக்கலன்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து கூர் மழுங்காமல் இருக்கின்றது. ஆனால் அந்த அதியனின் படைக்கல தொட்டிலிலோ அவன் பல போர்களை கண்டவனாகையால் அவனுடைய படைக்கல கொட்டிலே இருக்கக்கூடிய கலன்கள் எல்லாம் கூர் ஒடிந்து வளைந்து கொல்லனினுடைய பட்டறையிலே பழுது பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இங்கே வஞ்ச புகழ்ச்சியாக கூறுகின்றார் ஔவையார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீ அழகா அடுக்கி வச்சிருக்கடா சாமி, ஆனா நீ இதுவரை பல போர்களை கண்டவன் அல்ல, அதனால உன்னுடைய ஆயுதங்கள் மழுங்கவில்லை, வளையவில்லை, கூர் தேயவில்லை. ஆனால் அதியன் பல போர்களை கண்டு வெற்றி வாகை சூடியவனாகையால் அவனுடைய ஆயுதங்கள் மழுங்கி கூர் ஒடிந்து அழகில்லாமல் காட்சியளிக்கின்றது. கொல்லனினுடைய பட்டறைக்கு பழுது பார்க்க சென்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தொண்டைமான் சூட்சுமமாக அவ்வை சொன்னதை புரிந்து கொண்டு போரை கைவிடுகின்றான். அமைதியானது நிலவுகின்றது. இவ்வாறு பெண்பார் புலவர்கள் பலரும் அமைதியின் தூதுவர்களாக சென்று போரை நிறுத்தி துயரை தீர்த்தவர்களாக இருந்தார்கள். ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க ஔவையார், கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி போன்ற பல அற இலக்கியங்களை நமக்கு கொடுத்து தமிழால் நம் வாழ்வும் உயர்வடைய வழி செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றார் குழு தலைவர். உடனே குழுவினர் சொல்றாங்க, படிச்ச பெண்களுக்கு கிடைச்ச பெருமைய இன்னும் சொல்லுங்கண்ணே, படிச்ச பெண்களுக்கு இவ்வளவு பெருமையா? மன்னர்களினுடைய அவைக்களத்திலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அப்போ படிச்ச பொண்ணுங்களோட பெருமைய இன்னும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே குழு தலைவர், சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. சமண மதமும் புத்த மதமும் வளர்ச்சியடைந்த காலத்திலேயே மாதவியினுடைய மகள் மணிமேகலை, மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாப்ல. சமண மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஜெயினிசம், ஜைனர்கள். பௌத்த மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா புத்திசம், புத்தரை தழுவி பின்பற்றப்பட்ட மதம் புத்திசம். இந்த சமணமும் பௌத்தமும் வளர்ச்சியடைந்த காலத்திலேயே, இந்த இரண்டு மதங்களும் வளர்ச்சியடைந்த காலத்திலேயே மாதவியினுடைய மகள் மணிமேகலை கல்வி கற்ற ஓர் பெண்ணாக இருந்தார்கள். இது எப்போ அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டு, சமணமும் பௌத்தமும் வளர்ச்சியடைந்த ஒரு காலம். 6ஆம் நூற்றாண்டிலேயே மணிமேகலை, மாதவியினுடைய மகள் மணிமேகலை கல்வி கற்றவளாக திகழ்ந்திருக்கின்றாள் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை இங்கே குழுத்தலைவர் முன்வைக்கின்றார். மணிமேகலை யார் அப்படின்னு தெரியும், ஏற்கனவே மணிமேகலை பாடல் நீங்க பார்த்துருக்கீங்க.
மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள் மணிமேகலை இவள் புத்த சமயத்தை தழுவி புத்த துறவியாக துறவரம் மேற்கொண்டு வாழ்கின்றாள். இவள் கல்வி கேள்விகளில் சிறந்தவளாக இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மணிமேகலை இலக்கியமே பெண்மையை போற்றக்கூடிய ஓர் இலக்கியமாக இருந்தது அப்படின்றத நாம் அந்த மணிமேகலை காப்பியம் பார்க்கும்போதே பார்த்தோம். பெண்மையை போற்றக்கூடிய இலக்கியம், ஆண்களை மட்டுமே கதாபாத்திரங்களாக கொண்ட இயற்றப்பட்ட இலக்கிய மரபை மாற்றி ஒரு பெண்ணை கதாபாத்திரமாக கதாநாயகியாக நிறுத்தி இயற்றப்பட்ட ஓர் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மணிமேகலை இலக்கியம். அந்த மணிமேகலை இலக்கியத்தில் அரவண அடிகளிடம் இருந்து பல கல்வி கேள்விகளை கற்றுத் தேர்ந்தவளாக மாதவியின் மகள் மணிமேகலை திகழ்கின்றாள். உடனே குழுவினர் சொல்கிறாங்க, அப்படியானே வேற யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்க? மணிமேகலை மட்டும்தான் படித்து பெருமை அடைஞ்சாங்களா? மணிமேகலை மட்டும்தான் படித்து பெருமை அடைஞ்சாங்களா? வேற யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றார்கள். அதற்கு குழு தலைவர் பதில் சொல்கின்றார், பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள், முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. அப்போ மட்டும் இல்லை, பக்தி இலக்கியம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள், முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு குழுத்தலைவர். பக்தி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு இறை பக்தியானது குறைய ஆரம்பித்தது. அந்த காலத்துல பக்தி இயக்கமானது வளர ஆரம்பித்தது. அந்த பக்தி இயக்கம், இயக்கம் என்றால் ஒரு குழு, அந்த பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள். இந்த காலகட்டத்தில் தான் பக்தி இலக்கியங்களும் மிகுதியாக வளர ஆரம்பித்தது. காரைக்கால் அம்மையார்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பூதவதியார் என்று அழைக்கப்படக்கூடிய புனிதவதியார். காரைக்கால் அம்மையார் ஆண்டாள், முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள். காரைக்கால் அம்மையார் இவங்க தான். காரைக்காலில் தங்கி பரமதத்தன் என்பனை திருமணம் செய்து காரைக்காலிலேயே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் காரைக்காலம் பரமதத்தனை தொழில் ரீதியாக சந்திப்பதற்காக இருவர் வருகின்றனர். நம்முடைய மரபு ஒருவரை சந்திக்க வருகின்ற பொழுது வெறுங்கையோடு வருவது மரபல்ல, அதனால் ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வருகின்றனர். பரமதத்தன் தன்னுடைய பணியாளின் மூலமாக இரண்டு மாங்கனிகளையும் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகின்றான். காரைக்கால் அம்மையாரினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால், மிகுந்த சிவபக்தை. சிவனடியார்களை கண்டால் அவர்களுக்கு அமுது படைத்து விருந்து உபசரணை செய்வதில் சிறந்தவளாக இருந்தாள். அந்த மாங்கனிகளை பணியாட்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் காரைக்கால் அம்மையார் ஒரு சிவனடியாரை வரவேற்று கொண்டிருந்த சமயம். உடனே மாங்கனிகள் வருகின்றது. அன்று கூட்டு வகைகள், ஒரு காய்கறி வகைகள் குறைவாக இருக்கின்றது, இல்லை. அதனால் என்ன செய்கின்றார் காரைக்கால் அம்மையார், இந்த இரண்டு மாங்கனிகளுள் ஒரு மாங்கனியை நிச்சயமாக தன்னுடைய கணவன் தனக்குத்தான் தருவார் என்று எண்ணி தன்னுடைய பங்காகிய அந்த ஒரு மாங்கனியை சிவனடியாரினுடைய இலையில் இடுகின்றாள். சிவனடியாரும் உண்டு, அவருக்கு தேவையானவற்றை கொடுத்து வழி அனுப்பி விடுகின்றாள். மதிய உணவிற்காக பரமதத்தன் வீட்டிற்கு வருகின்றார். பரமதத்தனுக்கு விருந்து படைக்கின்றார் காரைக்கால் அம்மையார். விருந்து படைக்கின்ற பொழுது அவருக்காக வைத்திருந்த ஒரு மாங்கனியை இலையிடுகின்றார். மாங்கனியை உண்ட பரமதத்தன், மாங்கனியினுடைய சுவை தன்னை ஈர்க்க இன்னொரு மாங்கனி இருக்குமே, அதையும் எடுத்து வா என்று கூறுகின்றார். என்ன செய்வதென்று தெரியாமல் மாங்கனியை எடுத்து வருவது போல அறைக்குள் நுழைந்து விடுகின்றார் காரைக்கால் அம்மையார் புனிதவதியார்.
போனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயையோ ஒரு மாங்கனியை அடியாருக்கு கொடுத்தேன் என்று கூறி இருக்கலாம், பொழுது நான் உள்ளே வந்துட்டேன், கடவுளே நீ தான் எனக்கு என்ன செய்யணும், அருள் செய்ய வேண்டும், எப்படியாவது எனக்கு ஒரு மாங்கனி வேண்டும் என்று இறைவனை வேண்ட, பரமனும் உடனே ஒரு மாங்கனிகளை புனிதவதியாரினுடைய கைகளில் ஒளிரச் செய்கின்றார். அந்த மாங்கனியை எடுத்து வந்து தன்னுடைய கணவனுக்கு இலையில் இடுகின்றாள். மாங்கனியை உண்ட பரமதத்தன், ஐயையோ இதற்கு முன்னர் நான் உண்ட மாங்கனியின் சுவையை விட இது அமிழ்தமாக இருக்கின்றதே, இந்த மாங்கனி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கின்றார். இப்பொழுதும் செய்வதறியாது திகைக்கின்றார் புனிதவதியார். மீண்டும் என்ன செய்வதென்று தன்னுடைய கற்பிற்கே களங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணிய காரைக்கால் அம்மையார் கணவனிடம் நடந்ததை உரைக்கின்றாள். கணவன் சொல்றார், கடவுள் தான் உனக்கு இந்த மாங்கனியை கொடுத்தார்னா இன்னொரு மாங்கனியை அவரிடம் இருந்து கொடுக்க சொல் அப்படின்னு கேட்கிறார். மீண்டும் இறைவனை வேண்ட அவளுடைய கைகளில் மீண்டும் ஒரு மாங்கனியானது மின்னியது. அதை பரமதத்தன் தொட மாங்கனியானது மறைந்து விடுகின்றது. இதை அறிந்த பரமதத்தன், இவள் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவளாக இருக்கின்றாள், ஆகையால் இவளுடன் தான் இனி வாழ்வது முறையல்ல என்று எண்ணி அவளிடமிருந்து நீங்கி கடற்பயணம் மேற்கொண்டு பாண்டிய நாட்டில் தங்கி அங்கேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றாள். தன்னுடைய கணவன் வருவான் வருவான் என்று காத்திருந்த காரைக்கால் அம்மையார், கணவன் பாண்டிய நாட்டில் இருக்கின்றான் என்ற செய்தி அறிந்து அவனை காண்பதற்காக சுற்றத்தாரோடு செல்கின்றான். காரைக்கால் அம்மையார் வருகின்ற செய்தியை அறிந்து பரமதத்தன் தன்னுடைய மனைவியோடு சென்று புனிதவதியாரின் கால்களில் வீழ்ந்து வணங்கி, அம்மையே நீ தெய்வாம்சம் பொருந்தியவள் என்பதால் உன்னை நீங்கிவிட்டேன், உனக்கு செய்தது நான் மிகப்பெரிய தவறு என்று கூறி மன்னிப்பு வேண்டி உன்னுடைய பெயரையே என்னுடைய குழந்தைக்கு சூட்டியிருக்கிறேன் என்று கூற, கணவனுக்கு இல்லாத அழகு இனி தனக்கு தேவையில்லை என்று எண்ணிய காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் தனக்கு பூதவதி வடிவம் கொடுக்குமாறு கேட்கின்றார். அதோடு இறைவனுக்கு பல பாமாலைகளையும் பாடி அருளியிருக்கின்றார். அப்பொழுது இறைவன் அவருக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார். திருவாலங்காட்டிலே நான் ஆடுங்கால் நீ பாடுவாயாக என்று வரம் கொடுத்து அங்கே இறைவன் அவரை எழுந்தருளியிருக்க செய்கின்றார். காரைக்காலில் இன்றும் காரைக்கால் அம்மையாரின் நினைவாக மாங்கனி திருவிழா என்ற ஒன்றானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு பல திருவந்தாதிகளை பாடியிருக்கின்றார். அடுத்து ஆண்டாள் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையே தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டவள். திருமாலை தன்னுடைய கணவனாக பாவித்து இறைவனுக்கு சூடுவதற்காக வைத்திருந்த மாலைகளை தான் சூடி அழகு பார்த்தவள். இறைவனும் கூறுகின்றாள், ஆண்டாள் சூடிய மாலைகளையே நான் அணிவேன் என்று கூறுகின்றார். அப்படி இறைவனின் மீது திருமாலின் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவருக்கு பாவைகள் பாடி நோன்பிருந்து எல்லா அவருக்கு சூட்டப்படக்கூடிய பூமாலைகளை தான் சூடி அழகு பார்த்தவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆண்டாள். இந்த காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் இறைவனுக்கு பல பாமாலைகள் சூடி அருளி இருக்கின்றார்கள். போ, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் போன்ற பெண்பார் புலவர்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டி அருள் செய்திருக்கின்றார்கள். ஆண்டாளுடைய கதையையும் நீங்கள் ஏற்கனவே 8ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள். கோதை பெரியாழ்வாரினுடைய வீட்டு நந்தவனத்திலே சிறு குழந்தை ஒன்று துளசி செடியின் அருகில் கிடக்கின்றது. குழந்தை இல்லாத அவர் அந்த குழந்தையை எடுத்து கோதை என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகின்றார். வளர்த்து வருகின்ற பொழுதே அவரும் திருமால் பக்தராகையால் தன்னுடைய மகளுக்கு திருமாலினுடைய கதைகளை கூறி கூறி வளர்க்கின்றார். திருமாலின் மீது அவளுக்கு அன்பு மிகுதியாக அன்பு காதலாக பெருக்கெடுக்கின்றது. பெரியாழ்வாரினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மாலைகள் கட்டி கொடுப்பது வழக்கம். அதற்கு ஆண்டாளும் உதவி செய்வாள், கோதையும் உதவி செய்வாள். அப்படி தினமும் இவர் மாலைகளை கொண்டு அர்ச்சகரிடம் கொடுக்க அர்ச்சகர் இறைவனுக்கு சூடுவது வழக்கம். சில நாட்களாகவே அந்த மாலைகள் வாடி இருப்பதை அர்ச்சகர் பார்க்கின்றார்.
இதை எப்படி பெரியாழ்வாரிடம் கூறுவது என்று தெரியாமல் தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை வாடியிருந்ததோடு மட்டுமல்லாமல் மாலையில் ஒரு நீள தலைமுடி இருப்பதையும் காண்கின்றார் அர்ச்சகர். இன்று பெரியாழ்வாரை அழைத்து, ஆழ்வாரே, தங்களுடைய கைங்கரியத்தில் என்னால் ஒரு குறையும் காண முடியாது, இருந்தாலும் இன்று இந்த மாலையில் ஒரு நீள தலைமுடியானது இருக்கின்றது, ரோமம் ஒன்று இருக்கின்றது, இது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றார். பெரியாழ்வார் கலங்கி விடுகின்றார். ஆகா, கடவுளுக்கு தூய்மை இல்லாத மலர்களை சூடக்கூடாது என்கின்ற பொழுது ஒருவர் சூட்டிய மாலையை சூடவே கூடாது, அப்போ இது தூய்மையற்றதாகி விடுகின்றது என்று வாங்கிட்டு வந்து மீண்டும் மாலைகளை கட்டி கொண்டு போய் கொடுக்கின்றார். ஆனால் ஆண்டாள் சூடிய மாலைகளை சூட சூட இறைவனினுடைய அருள் பார்வை அதிகரிப்பதை மக்கள் உணர்கின்றார்கள். ஆனால் காரண காரியங்கள் என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை. வீட்டிற்கு வந்தவர் அடுத்த நாள் மாலைகளை கட்டி வைத்துவிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை ஆண்டாள்தான் சூடி ஏதாவது செய்திருப்பாளோ என்று இருந்தாலும் சிச்சி, ஆண்டாள் அப்படி செய்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு மனம் சொல்கின்றது. இருந்தாலும் அடுத்த நாள் மாலைகளை கட்டி வைத்துவிட்டு வெளியில் செல்வதை போல் போக்கு காட்டி மறைந்திருந்து பார்க்கின்றாள் ஆண்டாள். குளித்து தன்னை முழுமையாக அலங்கரித்து கொண்டு வந்து கூடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தான் அணிந்து கண்ணாடியில் அதை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடைய அழகை ரசித்து கொண்டிருப்பதை பார்த்து விடுகின்றார் பெரியாழ்வார். மகளிடம் வந்து, மகளே, தூய்மையற்ற ஒரு மலரை முகர்ந்து பார்த்து, கடவுளுக்கு சூட்டக்கூடிய மலரை முகர்ந்து பார்த்தலும் தவறு என்கின்ற பொழுது அதை சூடி பார்த்தல் மிகவும் தவறு என்று கூறிவிடுகின்றார். அன்றுதான் ஆண்டாள் அவரிடம் சொல்கின்றாள், நான் திருமாலைத்தான் என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற அன்று இரவு அர்ச்சகருக்கும் பெரியாழ்வாருக்கும் இறைவன் கனவில் தோன்றி, ஆண்டாள் சூடிய மாலைகளையே நான் சூடுவேன் என்று அர்ச்சகரிடமும் பெரியாழ்வாரிடமும் கனவில் இறைவன் கூறுகின்றார். இருவரும் புரிந்து கொள்கின்றனர். ஆண்டாளை இறைவனுக்கு திருமணம் செய்விப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு பல்லக்கில் பெரியாழ்வார் அழைத்து செல்கின்றார். அவர் அங்கு இருக்கக்கூடிய இறைவனினுடைய கோபுரம் தெரிகின்ற பொழுது நான் இறங்கி நடந்து செல்வேன் என்று சொல்கின்றார். ஆனால் கோபுரம் தெரிகின்ற பொழுதே பல்லக்கினுடைய சுமையானது குறைந்து விடுகின்றது. பார்த்தால் அங்கே ஆண்டாளை காணவில்லை. கோவிலுக்குள் சென்று கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனின் மார்பிலே ஆண்டாள் வீற்றிருப்பதை காண்கின்றனர். அந்த அளவுக்கு ஆண்டாள் இறைவனின் மீது அன்பு கொண்டு அவருக்கு திருப்பாவைகள் பல, பாமாலைகள், பூமாலையை இவள் சூடிக்கொண்டு பாமாலைகளை இறைவனுக்கு சுட்டி அழகு பார்த்தவளாக இருந்தாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாளும் காரைக்கால் அம்மையாரும் சிவனுக்கும் திருமாலுக்கும் பல பாமாலைகளை சூடி அருளி இருக்கின்றார்கள். இப்படி பெண்பார் புலவர்கள் இடைக்காலத்திலும் வளர்ந்திருக்கின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் காணலாம். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.